ப்ரைஸ் எல்லோட திருப்பாடல்கள் 54:4 இப்படி சொல்லுது, கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கிறார், என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கிறார். எவ்வளோ அழகான வசனம் பாருங்களேன், கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கிறார். துணைவர் அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்போதுமே எங்கள் பெரியப்பா பெரியமாவை நினைப்பேன். எப்போவுமே ரெண்டு பேரும் ஒன்றா தான் வருவாங்க. நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்காக போகும்போது சில சமயம் திரும்பி வரும்போது ரெண்டு பேரும் எங்கள் பெரியப்பா ஸ்கூட்டர் ஓட்டு வர, அவங்க ரெண்டு பேரும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, ஸ்கூட்டர் ஓட்டுவார், பின்னாடி எங்கள் பெரியமா உட்காந்துட்டே போவார். ஒரு நாள் எங்கள் பெரியப்பா வந்து ஆஃபீஸ்க்கு மேலே வந்திருந்தார், நான் பின்னாடி எட்டி பார்த்தேன், எங்கள் பெரியமா இருக்காங்களான்னு. இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் கேட்டேன், ஆமாம் பெரியமா வருவாங்களே எங்கே காணோம், இல்லை அவரை கீழே நிற்க வச்சுருக்கிறேன், ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவர் ஹார்ட் பேஷண்ட்டு, படிக்கட்டில் ஏறி வரக்கூடாது, அதனால் கீழே நிறுத்தி வச்சுருக்கிறேங்கிறார். எப்போதுமே தி பெஸ்ட்டு பேர், நான் பார்த்த பேரில் எப்போதுமே ஒன்றா தான் இருப்பாங்க. அதைத்தான் துணைன்னு நம்ம சொல்லுவோம். இப்போது பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளை நம் துணையாக கொண்டு இருக்க வேண்டும். எந்த மாதிரினா இந்த மாதிரி, எங்கே போனாலும் எப்போ போனாலும் என்ன நடந்தாலும் அவர் நம்மோடு கூடவே இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம அவரை துணையை வச்சுட்டா அவர் ஒரு ஆட் ஆன் பிளெஸ்ஸிங் ஒன்று சொல்கிறாரு பாருங்களேன், என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கிறார் அப்படின்னா என்ன பாருங்கள், அது அதோடைய பியூட்டி பாருங்கள். அது என்னென்னா, அவரை நம்ம துணையை வச்சுட்டா அவர் யாரு கூட இருக்கிறாராம்மா, நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, நமக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கிறார், அவங்களையும் ப்ளஸ் பண்ணுறார். அவங்கள ப்ளஸ் பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்கள நம்ம தொடர்ந்து ஆதரித்து கொண்டே இருப்பாங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். ஆகவே இன்றைக்கி இந்த நாளில் அவரை துணையை வைத்துக்கொள்வோம், சந்தோஷமாக இருப்போம். ப்ரைஸ் அலாட்.